जब हम सेवों देंगे अधिक मांग नहीं सीख रहे हैं अधिक मरड़ों के दावे इधर मगेच्छियाँ हैं ईस्ट के नाड़ काम हैं ना मैं भी सर्द करों आंधोरे इधर बनाते बिंचे इंग्लोड इंचुं बीरोड क्रांड क्रांड के इधर पदक का इंच सर्द करों स्वामी ईस्ट के नंदले आंधो बदामे ओबर रोड़ी ओबर तिल मिल तिल मिल व्यत्तर तो स्वामी முடிஸ் ஆலயத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஈஸ்டர் தின நாளுக்கு ஆயத்தமாகவும் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவராகிய கடவுளை போற்றி வண்ணமாகவும் கிறிஸ்தவ கீர்த்தனையின் 384 யூத ராஜசிங்கம் உயர்த்திருந்தார் என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனையின் 384 அவர்
அவனை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கதரின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கதரின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கதரைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுமே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கதரின் இடத்துக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கதரின் அருகே வெளியே வந்து அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கதரைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரனென்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுன்னால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதலே என்று அர்த்தமாம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாசித்த பாடம் வாசித்தாயிற்று. இயேசுவே உங்களுக்கே மகிழ்ச்சியுண்டாக. மீண்டும் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த உயர்த்தெழுதல் வாழ்த்துக்களை நான் உங்களோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிஸ் சேகரமாக செயலர் குரலர் கமிட்டி அங்கத்தினர்களாக இந்த காணொலி காட்சி வழியாக இயேசு கிறிஸ்துடைய உயர்த்தெழுதல் வாழ்த்துக்களை ஈஸ்டர் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயர்த்தெழுதல் என்பது நான்கு இலட்சிய நூல்களில நாம் பார்க்கலாம். இந்த கிறிஸ்தவம் என்று ஓங்கி வளர்ந்திருப்பதற்கும் இந்த கிறிஸ்தவம் என்று வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயர்த்தெழுதல் தான் காரணமாக அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயர்த்தெழுதல் கட்டுக்கதை என்றது ஒரு கூட்டம், அதே சமயத்துல அது உண்மை என்றது இன்னொரு கூட்டம். இந்த இரண்டுக்கும் இடையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்வதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல் விளக்குகிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் பலவிதமான சம்பவங்களையும் பலவிதமான அனுபவங்கள் பாரம்பரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா அல்லது பிதாவாகிய கடவுள் அவரை உயிர்ப்பித்தாரா என்று பலவிதமான சந்தேகங்கள் இந்த உலகத்தில் எழுப்பப்பட்டாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையினுடைய அடியிலே கதறிக்கொண்டிருந்த மக்கள், பலவீனமான மக்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும் என்று அவர்களுடைய விசுவாசம் கூட அவரை உயிர்ப்பித்திருக்கலாம் என்று கூட நான் நம்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதிய லட்சிய நூல் 14:14 இப்படியாக சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இங்கே சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நான்கு விதமான கூட்ட மக்களை நாம் காண முடியும். முதலாவது கூட்ட மக்கள் பரிசுத்த மத்தேயு நட்சத்திரம் 28:15 இப்படியாக சொல்கிறது, அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:15 அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். ஆண்டவருடைய உயர்த்தெழுதலுக்கு முதலாவது தடையாக இருந்தது பணம். 13:14 இப்படியாக சொல்கிறது, பொய்களும் வஞ்சகமும்
பணமும் சூழ்ச்சியும் சிலுவைக்கு எப்படி ஆண்டவரை விட்டு சென்றதோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் தடையாக வந்திருப்பதாக இதில் நாம் பார்க்க முடிகிறது. பணம் உயிர்த்தெழுதலுடைய தடை என்பதற்கு இதுவே சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறத்தலை விட பிறவாமல் இருப்பது நலமாயிருக்கின்றான். காரணம் பணம். இந்த பணம் மூப்பரை சந்திக்க வைக்கிறது, இந்த பணம் சேவகரை சந்திக்க வைக்கிறது, சம்மதிக்க வைக்கிறது, இந்த பணம் தேசாதிபதிகளை சம்மதிக்க வைக்கிறது, இந்த பணம் யூதர்களை சம்மதிக்க வைக்கிறது. ஆண்டவருக்கு எதிரான கூட்டத்தில் இந்த பணமும் பங்காளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றும் இந்த பணம் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நம்முடைய ஆலயங்களிலும் அல்லது பிற இடங்களிலும் பல சமயம் நம் இடத்திலும் நம் வழியாக பிறரிடத்திலும் இந்த பணம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று இயேசு கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்வதை விட பணத்திற்காய் ஊழியம் செய்கின்ற கூட்டம் அநேக கூட்டமாக பெருகி கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. நம்முடைய ஆலய கோபுரங்களை விட நம்முடைய மக்களுடைய உள்ளங்கள் உயரவில்லையே என்று ஆண்டவர் தினம் தினம் வேண்டிக் கொண்டே மஞ்சாடி கொண்டே அல்லது வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சமீபத்திலே கூட நம்முடைய சென்னையில இருக்கிற சாந்தோம் சர்ச்சில் தோவா வரவில்லை என்று ஒரு கூட்டம் சொன்னது. அங்கே வேறொரு கோயில் இருந்தது என்று இந்த கூட்டம் சொன்னது. அப்படி என்றால் என்ன, பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். சாது சுந்தர் சிங் அவர்கள் தனக்கு இருந்த சுகமாக்கும் வல்லமையை அந்த வரத்தை ஆண்டவரை என்னிலிருந்து எடுத்து போடும் சுவாமி என்று ஆண்டவரிடம் அஞ்சாடுகிறார். காரணம் என்னவென்றால், ஆண்டவரை இந்த சுகமாக்கும் அந்த வரம் என்னை மகிமைப்படுத்துகிறதே ஒழிய உண்மை மகிமைப்படுத்தவில்லை, ஆகவே அந்த வரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். என்று நாம அல்லது நம்மில் கடவுள் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருந்தது. அது என்ன கூட்டம் என்றால், பரிசுத்த மார்க்கு நட்சத்திரம் 16:3, யோவான் 23:4-5 நமக்காக எவன் இந்த கண்ணை புரட்டி தள்ளுவான் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலும் சிலுவையும் பிரிக்க முடியாது. சிலுவை இல்லையே அங்கே உயிர்த்தெழுதல் இல்லை என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். இங்கே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவரே தன்னுடைய சீஷர்களுக்கு பல முறை விளக்கியிருக்கிறார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆண்டவர்களுடைய உயிர்த்தெழுதலை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை முன்னின்று வரவேற்க வேண்டிய சீஷர்கள், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னின்று இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டிய கூட்டங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக பல ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டிய கூட்டம் இங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை அல்லது ஆண்டவர் இயேசுவை கல்லறையிலே இருப்பதற்கு அல்லது அந்த கல்லறையை அலங்கரிப்பதற்கு அந்த கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. யோவான் 20:5 உறுதியாக சொல்கிறது, அவர்கள் உள்ளே போகவில்லை. இயேசுவின் அருகிலே செல்ல எது அவரை தடுக்கிறது என்று நாம் யோசித்தார். அங்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கின்ற கூட்டமாக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. நான் கல்லறைக்குள் கூட நான் செல்ல முடியவில்லை என்கின்ற நிலையில ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, பரிசுத்த மார்க்கு நட்சத்திரத்தின் 16:3 அங்கே 3 இப்படியாக சொல்கிறது, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகம் அடைகின்ற ஒரு மக்களை அல்லது ஒரு கூட்டத்தை அங்கே காண முடிகிறது. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பல மக்கள் சந்தேகப்பட்டார்கள். நமக்காக அந்த சந்தேக கல்லை, அந்த கல் பெரிதாக இருந்தது என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் அந்த சந்தேக கல்லை யார் அப்புறப்படுத்துவது? அங்கே மார்க்கு 16:3 என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தியின் 16:3 4 இப்படியாக சொல்கிறது, அந்த கல் தள்ளப்பட்டது. பிசாசின் பிடியில் இருந்த இந்த உலகத்தில்
மனிதரை பிடித்திருந்த பாவம் என்கின்ற பெரியக்கள் இந்த உலகத்திலே இருந்து தள்ளப்பட்டது. அல்லது பாவம் என்கின்ற பெரிய இருள், பிசாசனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே இருந்து தள்ளப்பட்டதாக நாம் எழுந்து கொள்ளலாம். பரிசுத்த யோவான் எழுந்த நட்சத்திரினுள் 20 அங்கே 11 படிக்க கேட்ட திருமறை பாடம், மரியா கல்லறையின் அருகே வெளியே நின்று எழுந்து கொண்டிருந்தார். இது என்னை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு எதிர்கால இயேசு கிறிஸ்துவாக அல்லது நிகழ்கால இயேசு கிறிஸ்துவாக அல்ல, மாறாக இறந்த கால இயேசு கிறிஸ்துவாகவே இயேசுவாகவே அவர்கள் பார்க்க விரும்பினார்கள். இன்னும் இந்த இயேசு கல்லறையிலே இருந்தால் நலமாக இருக்கும் என்று ஒரு கூட்ட மக்கள் சொல்லிக் கொண்டே வருகிறது. அல்லது அவர் வெளியே வருவதற்கு நம்மால் முடிந்த அளவு ஒரு மிகப்பெரிய கல்லை வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லது என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் வெளியிலே நின்று வேடிக்கை பார்க்கிறேன் என்று ஒரு கூட்டமும் வாழ்ந்து வருகிறது. பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்றும் அவரை பணம் அதிகாரம் பதவி அவரை வெளியே வரட்டாதபடி பிரித்து வைத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நமக்காக யார் இந்த கல்லை புரட்டித் தள்ளுவான்? அந்த கல் பெரிய அதிகாரத்தை குறிக்கின்றது. அல்லது இந்த உலகத்திலே பெரிய மனிதர்களை அந்த கல் குறிப்பதாக இருக்கலாம். யாரை குறித்தாலும் இயேசுவின் உயர்த்துறதற்கு யாரெல்லாம் தடையாக அல்லது எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த கல்லை புரட்டித் தள்ள நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? 3 ஒரு வகையான கூட்டம் இருந்தது. அது பச்சத்தை யோகான செதினூர் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளுக்கான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இந்த தோமா யார் என்று பார்த்தால் இவர் வெளிநபராக அல்ல, இயேசுவோடு ஒன்றிணைந்த அப்போஸ்தலர். ஏன் இந்த மாற்றம், எந்த காரணம் என்று நான் யோசிக்க வேண்டும். இவரை பொதுவாக சந்தேக தோமாயிற்று பல நாட்களில் அல்லது பல நேரங்களிலே கூறுவது வழக்கமாக. பொதுவாக யோவான் நற்செய்தி கிபி 90 எழுதப்பட்ட பிந்திய நற்செய்தி குறித்து நம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது 3 தலைமுறையினருக்கு இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்டது. தோமாவுக்கு இந்த சந்தேகம் வந்தது சரி என்ற கண்ணோட்டத்திலே நாம் பார்த்தால், அன்றைய மக்கள் ஒரு மெசியாவை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் இந்த ரோம ஆட்சியை அகற்றி ஒரு புதிய புனிதமான ஆட்சியை கொடுப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் லூக்கா 24:21 சொல்றது, அந்த நிலையில நாங்கள் நம்பியிருந்தோமே, ஆனால் யூதரின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் சுக்குநூறாக சிதறடைந்தது. அதனால் இயேசுவை மெசியாவாக இருக்க முடியாது என்று மக்கள் நம்பினார்கள். அதற்குள்ளாக ஆண்டவருடைய உயிர்ப்பு நிகழ்வு நடந்துவிட்டது. இப்ப மறுபடியும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் பார்க்காமல் எப்படி சொல்வது என்று தோமா கருதினதாக நான் நினைக்கிறேன். இது அவருடைய பார்வையில சரி என்ற நோக்கத்தோடு நாம் மணந்தேன். மற்றொரு பார்வை ஒன்று இருக்கிறது. என்ன, இந்த பகுதியுடைய சமூக மக்களுடைய மனங்களை பிரதிபலிக்கின்ற பகுதியாக இருக்கிறது. எங்களுக்கு இயேசுவே வந்து சாட்சி கொடுத்தால் மட்டுமே நாங்கள் நம்புவோம் என்று நம்பியிருந்த கூட்டம் இருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தோமாவிற்கோ அல்லது அங்கு வாழ்ந்த மக்களுக்கோ சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், யோவான் 20:27-29 இப்படியாக சொல்கிறது, கண்டு விசுவாசிப்பதை விட காணாதிருந்தும் விசுவாசிக்கிற கூட்டமே உண்மையான கூட்டம் என்று சொல்லுகிறார். இன்று இயேசு எனக்கு இதை அதை செய்ய வேண்டும் என்று கேட்கிற கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. தன் இஷ்டத்திற்கு இயேசு வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற கூட்டம் அநேகம் உண்டு. தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டம், அவருக்கு கட்டளையிடுகிற கூட்டம் இருக்கிறது. பல நேரங்களிலே
நாம் இயேசுவை வேதனைப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறியாமலே ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். தோமா அவர் சொன்ன ஆண்டவருடைய காயத்துல விரலை இட்டு பார்த்தாருடைய நான் நம்ப மாட்டேன். காயத்துல விரலை இட்டால் என்ன ஆகும்? வலி, வேதனை, துன்பம் அதிகமாகும். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்க போகிறோம்? இன்று இன்றைய தேசத்துல கொலை, விபச்சாரம், பல பிரச்சனைகள், கொரோனா போன்ற பல பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவை எல்லாம் ஆண்டவருடைய காயத்துல விரலை இடுகின்ற கூட்டமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரை ஏதேதோ சொல்லுகின்ற ஒரு கூட்ட மக்கள், ஆண்டவர்தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லுகிற கூட்ட மக்கள் இந்த உலகத்திலே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மிடம் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக நாம் இருக்க போகிறோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிற கூட்டமாக இருக்க போகிறோமா? ஆண்டவரை நேசிக்கிற கூட்டமாக இருக்க போகிறோமா? இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வில் நாம் ஆண்டவரோடு ஒன்றிணைகின்ற அனுபவத்தை பெறுவோம். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் அனைவரும் உங்களை இந்த காணொலியின் வழியாக ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உயிரை மாற்றி உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து உங்களை வாழ்வில் நிறைவான கிருபையும் நீண்டாயினும் நல்ல சரீர சுகவள ஜீவனும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் தினத்தில் நாங்கள் ஆலயமாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கவும் என் கொடுத்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியின் வழியாக ஆண்டவரே காண்கின்ற பார்க்கிற எல்லா மக்களையும் கடவுள்தாமே ஆசிர்வதி. உடைய உயர்த்தெழுதல் நிகழ்வு ஆண்டவரே அநேகருடைய வாழ்விலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நேரே எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இது மகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் படித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் துயாவியானவரே சகல ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இந்து வந்த சதா காலமும் நீங்காது நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன். ஆமேன். கர்த்தரோடு இருப்பாராக, அவருடைய ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தரை நாமத்தினாலே. ஆமேன்.